ஹெச் ஏ ஈக்குவல் டு ஒன் கமா டூ கமா த்ரீ பி ஈக்குவல் டு கமா ஃபைவ் கமா சிக்ஸ் கமா செவன் அண்ட் எஃப் ஈக்குவல் டு ஒன் கமா ஃபோர் டூ கமா ஃபைவ் த்ரீ கமா சிக்ஸ் பி ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி ஷோ தட் எஃப் இஸ் ஒன் டு ஒன் பட் நாட் ஆண்டு ஃபங்க்ஷன் ஸோ எஃப் வந்து ஒன் ஒன் ஃபங்க்ஷனாக இருக்குது ஆண்டு ஃபங்க்ஷனாக இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும் ஓகே ஏபின்னு ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஒரு ரிலேஷனும் கொடுத்துருக்காங்க எஃப் ஈக்குவல் டு ஒன் கமா ஃபோர் டூ கமா ஃபைவ் அண்ட் த்ரீ கமா சிக்ஸ் be a function for the function தான் ஆனால் நம்ம டைப்பை தான் செக் பண்ணணும் first ஃபர்ஸ்ட்டு கிவான் செட்டை எழுதிக்கிற ஏ பி அண்ட் இஎஃப் ஓகேயா ஏபி ஒன் த்ரீ வந்து ஏல கொடுத்துருக்காங்க பியில் ஃபோர் கமா ஃபைவ் கமா சிக்ஸ் கமா செவன் எஃப்பில் ஒன் கமா ஃபோர் டூ கமா ஃபைவ் த்ரீ கமா சிக்ஸ் இப்போவும் எப்போவுமே எனக்கு இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இல்லை ஃபங்க்ஷன் கேட்டாங்கனாலே நம்ம ஆரோ டைக்ராம் தான் யூஸ் பண்ணணும் இங்கே ஃபங் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்காங்க எஃப்ரம் ஏ டூ பின்னு சொல்லியிருக்காங்க ஓகேயா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏ எழுதுறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பி ஓகேயா நடுவில் எஃப் ஸோ ஃபஸ்ட்டு ஏயில இருக்க எலமெண்ட்ஸ் ஒன் கமா டூ கமா த்ரீ நெக்ஸ்ட் பியில் இருக்க எலமெண்ட்ஸ் ஃபோர் கமா ஃபைவ் கமா சிக்ஸ் கமா செவன் இன்னும் நம்மளோட அந்த ரிலேஷனை வச்சு இங்கே செக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒன் கமா ஃபோர் பேர் ஒன்னுக்கு ஃபோர் நெக்ஸ்ட்டு டூ கமா ஃபைவ் இருக்குது டூ கமா ஃபைவ் நெக்ஸ்ட்டு த்ரீ கமா சிக்ஸ் அதுவும் இருக்குது ஸோ இங்கே இருக்க மூணு எலமெண்ட்டுக்கும் இதெல்லாம் இருக்குது ஒன் டூ த்ரீ இந்த த்ரீ எலமெண்ட்டுக்குமே டிஃப்ரெண்டான த்ரீ இமேஜ் வந்து பியில் இருக்குது அப்புறம் ஒன்னுக்கு ஃபோரு டூக்கு ஃபைவ் த்ரீக்கு சிக்ஸ் த்ரீயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகே டி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஒன் ஒன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் ஓகேயா ஸோ டிஸ்டின்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஹாவ் டிஸ்டின்ட் இமேஜஸ் இன் பி த எஃப் இஸ் ஒன் டு ஒன் ஆஃப் ஸோ அப்போ இது வந்து ஒன் ஒன் ஃபங்க்ஷன் தான் ஓகே நெக்ஸ்ட் இது ஆன்டுவோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் ஆண்டுவோன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு எப்போவுமே பியை தான் பார்க்கணும் பியில் இருக்க எலமெண்ட்டை பாரு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எல்லாத்துக்குமே ஏயில் வந்து ப்ரீ இமேஜ் இருக்கான்னு பாரு ஃபோருக்கு இருக்குது ஃபைவ்க்கு இருக்குது சிக்ஸுக்கும் இருக்குது ஆனால் செவனுங்கிற ப்ரீ இமேஜே இல்லை ஓகேயா ஸோ இப்படி ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து நாட் ஆண்டூ ஃபங்க்ஷன் ஓகேயா ஸோ அப்போ ரீசன் சொல்லும்போது எப்படி சொல்லலாம் இந்த எலமெண்ட் செவன் இன் பி ஹாஸ் நோ ப்ரீ இமேஜ் இன் ஏ ஸோ அப்போ செவனுக்கு வந்து ஏஇயில் ப்ரீ இமேஜே இல்லை ஓகேயா ஸோ இப்போ இது வந்து என்னது நாட் ஆண்டு ஓகே அப்போது நம்ம என்னென்ன ப்ரூவ் பண்ணணும் எஃப் வந்து ஒன் ஒன்டா ஆனால் ஆண்டும் இல்லைன்னு சொல்லி ஃப்ரூவ் பண்ணணும் நமக்கு ஆன்சரும் அப்படி தான் கிடைக்குது இது ஒன் ஒன்டான் தான் டூ இல்லைன்னு சொல்லி கிடைக்குது ஓகே ஸோ அப்போ எழுதும்போது நீ என்ன எழுதணும் ஸோ இது வந்து ஆண்டு கிடையாது நாட் ஆண்டு ஓகே ஸோ நாட் ஆண்டு எஃப் இஸ் ஒன் ஒன் பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் ஓகே தேர் ஃபோர் எஃப்இஸ் ஒன் ஒன் பட் நாட் ஆன் டூ ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் எழுதணும் ஏன்னா கொஸ்டினில் கேட்டுருக்காங்க ஷோ தேட் எஃப் இஸ் ஒன் 1 ஒன் பட் நாட் ஆண்டு ஸோ அப்போ நமக்கு கிடச்சிச்சு தேர் ஃபோர் எஃப்இஸ் ஒன் ஒன் பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் ஓகே இப்போ நேபம் வச்சுக்கோ உனக்கு ஒன் ஒன் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா டிஸ்டிங் எலமெண்ட் ஆஃப் ஹவ் டிஸ்டிங் இமேஜஸ் இன் பிஆர் டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே கோடோமைனில் டிஃப்ரெண்டான இமேஜ் இருக்கணும் ஓகே இதுவே உனக்கு ஆண்டு ஃபங்க்ஷன் சொல்லணும்னா கோடொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் வந்து ஏயில இருக்கணும் அப்படின்னா டொமைனில் இருக்கணும் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது ஆண்டு ஃபங்க்ஷனுக்கு இங்கே ஆண்டு ஃபங்க்ஷனாக இல்லை ஏன்னா செவனுங்கிற எலமெண்டுக்கு ப்ரீ இமேஜே இல்லை ஏயில் ஓகேயா